இருப்ப என்ன தடிச்சுக்கிட்டு இருக்க? அப்பா இல்லை, அது என்ன கொசு கடிக்குதியா? கொசு தான் என் காலையில் இருந்துச்சா, கொசு பிச்சு எடுக்குதியா? பாத்தியா மலேரியா கொசு வகனா இருக்கு போது? ஏய்யா, அது நான் அவ்வளோ ஆபத்தான கொசுவா என்ன மலேரியா கொசுன்றது? என்ன எப்படி கேட்குற? உலம் ஃபுரா ஒரு வருஷத்தில் 400,000 பேர் இந்த மலேரியானால சவராங்களாம். அந்தளவுக்கு கொடூரமான இது. இன்னையா சொல்கிற, இவ்வளோ கொடூரமான நோயா அது? 400,000 பேர் சாகிறாங்க எல்லா வருஷத்துக்கு. அதனால் ஒரு நல்ல விஷயம்யா, மலேரியாவுக்கான தடுப்பூசி வந்து உலக சுகாதார மையம் மூலிமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதான் முதல் தடுப்பூசி, அங்கீகரிக்கப்பட்ட முதல் தடுப்பூசி. இன்னையா சொல்கிற முதல் தடுப்பூசியா? ஓ, எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இந்த மலேரியா நோயின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தடுப்பூசி எதுக்கு முன்னாடி வந்தது இல்லையா? அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசி எதுக்கு முன்னாடி வந்தது இல்லையா? இப்போ தான் முதல் தடுப்பூசின்னு சொல்கிற. ஆமையா, இதான் முதல் தடுப்பூசி. ஆர்டிஎஸ் எஸ் பார் AS01 அப்படின்ற பேரில் தடுப்பூசி வருது. இதை வந்து GSK என்ற மருந்து நிறுவனம் வந்து தயார் பண்ணுறாங்க. ஐயோ, நான்லாம் இந்த கொரோனா மட்டும்தான் பெரிய கொடூரமான நோயின்னு நினச்சிட்ருக்கேயா? கொரோனாவில் தான் உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ பேர் சாகிறாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். மற்றதெல்லாம் பெரிய விஷயமாகவே எடுத்துக்கலையா? மலேரியாவும் ஒன்றுக்கு ஒன்று சிலச்சது இல்லை போலையே. சைலண்ட்டாக அதுவும் அதிகமான உயிரிழப்பு தான் ஏற்பட்டுருக்கு. ஓ, குழம்புரா எடுத்துக்கிட்டோம்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை இந்த நோயினால் இறக்குதுன்னு சொல்லி ஒரு புள்ளி ஓரம் சொல்லுது. இதையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இதில் பெரும்பாலான குழந்தைகள் வந்து ஆப்பிரிக்க நாடுகளை சார்ந்த குழந்தைகள்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்கியா கேட்கும்போதே? அது குழந்தைகளுக்கு அதிகமாக பாதிக்கப்படுதுன்னு போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கியா மனசுக்கே? ஆமையா, 2019 உலக சுகாதார மையம் வந்து ஒரு கணக்கெடுத்திருக்கு. அந்த கணக்கெடுப்பின்படி நைஜீரியாவில் தான் உலகத்தில் அதிகமான குழந்தைகள் வந்து அந்த வருஷம் இறந்துருக்காங்க. இது வந்து உலகம் ஃபுல்லாக இறந்த சதவீதத்தில் கால்வாசின்னு சொல்கிறாங்க. அப்பாத்துக்கு அந்த நாட்டில் எந்தளவுக்கு ஒரு கொடூரமாக அந்த நோய் வந்து பரவிட்டுருக்குங்க. சரி, தடுப்பூசி தான் போகிறதுல, இப்போ இந்த கொரோனாவுக்கு வந்துட்டு பரிசோதனை பண்ணி பார்க்குறோம் மனுஷங்களுக்கு அப்புறம் விலங்குகளுக்கு இதெல்லாம் சொல்லி இது பண்ணுறாங்க. அது மாதிரி இப்போ மலேரியாவுக்கும் பண்ணியிருந்துருப்பாங்களே தடுப்பூசி வெளியே வர்றது மாதிரி. அதெல்லாம் எப்போ பண்ணாங்க? அதெல்லாம் ஒன்றும் கேள்விப்பட்ட மாதிரி தெரில. எப்போ பண்ணுறாங்க அதெல்லாம் எப்போ பண்ணாங்க? அதெல்லாம் 2019 ஆரம்பிச்சிட்டாங்க தடுப்பூசி வந்து பரிசோதனை பண்ணி பார்க்குறது. கென்யா மலாவி போன்ற நாட்டில் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 2 மில்லியன் டோஸ்க்கு மேலே போட்டாங்க. அதனால் அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சரியான முறையில் தான் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு மலேரியாவுக்குன்னு சொல்லி சில அறிகுறிகள்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும். என்னென்ன அறிகுறின்னு சொல்கிறீங்க கேட்டுக்கோ. தலைவலியோடு சேர்ந்து உடம்படி வர்றது, குளிர் காய்ச்சல் எடுக்கிறது, அப்புறம் கடுமையாக வேர்க்குது, இந்த மாதிரிலாம் அறிகுறி இருந்துச்சுன்னா உடனடியாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோ. மலேரியாவும் இருக்கலாம். ஐயோ, கொரோனாவுக்கு இதுதான் அறிகுறின்னு சொல்கிறீங்க, மலேரியாவுக்கு இதான் சொல்கிறீங்க, இன்னி வேறு ஏதாவது சிக்கன் குனியாக வந்தாலும் இதான் சொல்லுவீங்க போல, டெங்கு வந்தாலும் இதான் சொல்லுவீங்க போல, எல்லாத்துக்கும் ஒரே அறிகுறினா நம்ம எப்படியா கண்டுபிடிக்கிறது? ஐயோ, ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சால் ஹாஸ்பிட்டலுக்கு போ சரியா? அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு என்ன டெஸ்ட் எடுக்கிறமோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து இது இந்த நோய் மலேரியா டெங்கு இல்லை சாதாரண நோயின்னு அவங்க சொல்லுவாங்க. நீயா ஒன்று வீட்டில் வந்து கெஸ்ட் பண்ண தேவையில்ல, கெஸ்ட் பண்ணி உனக்கு என்ன மாத்திரை தெரிஞ்சிருமான்னு அப்படிலாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீ ஆஸ்பத்திரிக்கு போ ஃபஸ்ட்டு, ஓகேவா? இல்லை, நீ இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்ட. என்னத்தையும் மறந்துட்டேன் முக்கியமான விஷயத்தை? நீயே சொல்லியா. இப்போ எந்த விதமான நோயும் பரவாமல் இருக்கணும்னா வராமல் இருக்கணும்னா நம்மளையும் நம்மளை சுற்றி உள்ள இடங்களையும் முதல் சுத்தமாக வச்சுக்கணும். கூடவே நம்ம கருப்பு வெள்ள சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது ரெண்டையும் கரெக்டாக பண்ணிட்டோம்னாவே எந்த நோயும் வராது, ஓகேவா? ஆமையா, நம்மளும் கருப்பு சொன்ன மாதிரியே நம்மளையும் நம்மளை சுற்றி உள்ள இடங்களையும் சுத்தமாக வச்சுக்குவோம். எந்த விதமான நோயும் பரவாமல் பார்த்துக்குவோம். நம்ம கையில் தான் இருக்குது. கூடவே நம்ம கருப்பு வெள்ள சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம், ஓகே தானே?